நண்பர்களே வணக்கம். நம்ம இவர் ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு சந்தேக பெருவிழியான பொண்டாட்டி ஒன்று இறக்குற தருவாயில் வந்து புருஷன்கிட்ட சொல்கிறா, அந்த மாதிரி நீ என்னை தவிர வேறு யாரையும் நேசிக்கக்கூடாது, நான் செத்துப்பிட்டால் கூட நீ வேறு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அப்படி போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால் நான் பேயை வந்து உன்னை விடாமல் இம்சை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு செத்து போயிட்டான். இவனும் தன்னோட பொண்டாட்டி விருப்பப்படியே அவ செத்து போய் ஒரு 3 மாதம் வரைக்கும் யாரையும் பார்க்கவே இல்லாமல், அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் ஒருத்தைய பார்க்குறான், அவன் மேலே காதல் கூட கொள்கிறான். கொஞ்ச நாள் 2 பேரும் பழைய பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்க இந்த முடிவு எடுத்ததும் அவன் கண்ணு முன்னாடி அந்த பேய் வந்து தினந்தோறும் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிருச்சு, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, நீ பாட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேய் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கூட இருந்துச்சு. அதாவது அவனுக்கும் அவனோட புதிய பொண்டாட்டிக்கும் 4 தோறும் என்னென்ன நடக்குதுங்க கூட அந்த பேயை வந்து சரியாக சொல்லுது. அந்த பேய் வந்து அவங்க பேசிக்கிட்டதை அப்படியே ஒரு சொல்லு விடாமல் அப்படியே திருப்பி சொல்லுது. அதனால் அவன் வந்து தாழ முடியாத தொந்தரவுக்கு வந்துட்டான், தூக்கம் கூட போயிடுது. இதுக்கு என்ன பண்ணலான்னு அவனு அவதிப்பட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்க சின்ன ஊருக்கு ஒரு ஜென் குரு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட ஹெல்ப்பை தேடி போகிறான் அவன். இப்போ குரு வந்து இவன்கிட்ட கேட்குறாரு, அப்போ வந்து உன்னோட செத்து போன பொண்டாட்டி வந்து நீ என்ன செய்கிற அதெல்லாம் தெரிஞ்சுக்குது, நீ புது பொண்டாட்டி என்னென்ன பேசுகிற என்னென்ன கொடுக்குற அப்படின்லாம் கூட அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுங்கிறேன். பரவாயில்ல, ரொம்பவும் புத்திசாலி பையாக இருக்கும்போல் இருக்கு. இப்போ உன்னோட புது பொண்டாட்டிக்கு என்ன பரிசு கொடுக்குற அதை கூட அதை விவரமாக எடுத்து சொல்லுதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பேயை உண்மையிலே நீ வந்து பாராட்டத்தான் பண்ணணும். சரி பரவாயில்ல, இப்போ அடுத்த ஆப்பில் வந்து அந்த பேய் உன்னை பார்க்குறப்ப நீ அதுக்கிட்ட சொல்லு, நான் உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், அதுக்கு நீ சரியாக பதில் சொல்லிட்டேன்னா இப்போ இருக்கிற மனைவியை கூட விலக்கி வச்சிடுறேன், இனிமேல் வந்து நான் வந்து அவளுக்கு புருஷனும் கிடையாது எனக்கு கொண்டாட்டியும் கிடையாதுன்னு சொல்லி நீ அவட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறார். உடனே இவன் கேட்குறான், சரிங்க ஐயா, நான் வந்து அப்போ அந்த பொம்பளை போயிட்டு நான் என்ன சொல்லி கேட்கணும், என்ன பண்ணணும், என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்குறான். அது குரு சொல்கிறார், இல்லை நீ வந்து உன்னோட வலது உள்ளங்கையை நிறையா புளியங்கட்டையை வச்சுக்க, அவகிட்ட என் கையில் எத்தனை புளியங்கட்டை இருக்குன்னு சொல்லி கேளு, அவரால் பதில் சொல்ல முடியலன்னா அவள் வந்து உன்னோட கற்பனை இல்லாமல் வேறு கிடையாது, அதனால் அதுக்கப்புறமேட்டு அவரால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இவனும் போயிடுறான். அடுத்த நாள் ராத்திரி அவன் முன்னாடி அந்த பேய் வருது. இவன் வந்து அந்த பேயை வந்து ரொம்ப அப்படியே புகழ்ந்து பேசுகிறான், உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம்மா, நேற்று நீ அந்த ஜென்குரு போய் பார்த்தது கூட எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் அந்த பேய் சொல்லுது. ஓ பரவாயில்ல, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது இல்லை, இப்போ என் கையில் எத்தனை புளியங்குட்டை இருக்குன்னு உள்ளங்கையிலன்னு சொல்லி அவன் வலது கையை அப்படியே மூடி காட்டுறான். ஆனால் பார்த்தோம்னா அந்த இவனோட கேள்விக்கு அங்கே விட கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு பேயும் இல்லை. அதனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன்னோட மனம் இடம் கொடுக்காட்டி போனால் எந்த பேயும் உன்னைய எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள